எல்லாருக்கும் வணக்கம். லக்ஷ்மி யூடியூப் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பெண்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு உளுந்தங்களி தாங்க. இந்த களி வந்து சடங்கான பொம்பளை குழந்தைங்களுக்குலாம் இந்த 16 நாள் இந்த களி கண்டிப்பாக கிண்டி செஞ்சு தருவாங்க. இது வந்து இடுப்பு வலி, முதுகு வலிக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இந்த களியை வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க, இந்த களி எப்படி கிண்டுறதுன்னு பார்க்கலாம். இந்த களி பண்ணுறதுக்கு 1 கப் அளவு உளுந்து எடுத்துருக்குறேன். இந்த உளுந்து வந்து உடச்ச உளுந்தாக இருந்தால் நல்லது, இல்லை முழு உளுந்தாக இருந்தால் கூட இது மாதிரி கருப்பு உளுந்து தோலோடு எடுத்து வச்சுக்கலாம். 1/4 கப் அளவு பச்சரிசி எடுத்து வச்சுருக்குறேன். கருப்பட்டி வந்து 2 கப் அளவு எடுத்துருக்கேன். கருப்பட்டி இது மாதிரி எடுத்து நல்லா இது மாதிரி பொடியாக தட்டி வச்சுக்கணும். கருப்பட்டி சுக்கு பொடி வந்து 1 ஸ்பூன் அளவு எடுத்துருக்கேன். இவ்வளோதாங்க செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். இவ்வளோ தான், ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு அகலமான பாத்திரத்தில் இந்த முதல்ல நம்ம அந்த உளுந்தை போட்டு லைட்டாக பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப கறியை வறுக்க வேண்டாம். அந்த உளுந்து வறுக்கும்போது ஒரு மாதிரி ஸ்மெல் வரும், லைட்டாக கொஞ்சம் பச்சை வாட போகணும். அவ்வளோதான், ஒரு 5 நிமிஷத்தில் வறுத்துடும். இது வறுத்து செய்யும்போது கொஞ்சம் நல்ல மணமாக இருக்கும். வாரத்தில் 1 நாளாவது கண்டிப்பாக, வீட்டில் பெண் குழந்தைங்கள் இருக்கிறவங்க கண்டிப்பாக இது கொடுத்தா ரொம்ப நல்லது. இந்த கருப்பட்டி கிடைக்காட்ட நீங்கள் வந்து வெல்லம் இருந்தால் கூட வெல்லம் எடுத்துக்கலாம். ஆனால் கருப்பட்டி வச்சு பண்ணும்போது தான் ரொம்ப ஹெல்தியாக இருக்கும். மாதத்தில் 1 நாளாவது கண்டிப்பாக எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பாருங்கள், நல்ல செவந்து வந்தாச்சு. ரொம்ப செவக்கணும்னு அவசியம் இல்லை, செவந்து வந்தாச்சு. இதை ஒரு பிளேட்டில் தட்டிட்டு அடுத்தது நம்ம இந்த பச்சரிசியை வந்து அதையும் லைட்டாக வறுத்தெடுக்கணும். அது ரொம்ப கறியிற அளவுக்கு வறுக்கக்கூடாது. லேசாக கொஞ்சம் கலர் மாறும்போது பச்சரிசி எடுத்துடலாம். இது கொஞ்சம் வறுத்து போட்டால் ஒரு மணமாக இருக்கும், அதனால தான் வறுக்கணும். பச்சரிசி 1/4 கப் அளவு அதையும் போட்டு லைட்டாக வறுத்தெடுக்கணும். ரொம்ப பொன்னிறமாலாம் பொரியிற அளவுக்குலாம் வேண்டாம். லைட்டாக கொஞ்சம் வறுத்து அந்த பச்சை வாடை போகிற மாதிரி இருக்கும், அதனால தான் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும்போது எடுத்துடலாம். பாருங்கள் லைட்டாக இது மாதிரி கொஞ்சம் வெள்ளை இருக்கும். இந்த டைமில் இப்படி எடுத்துடலாம். இனி இந்த பச்சரிசி உளுந்து ரெண்டு கொஞ்சம் ஆற விட்டு மிக்சிலேயோ இல்லை மாவாக திரித்து எடுத்துகிட்டு வந்துட்டு அப்புறம் நம்ம கிண்டுறதை பார்ப்போம். நம்ம இந்த 2 கப் அளவு கருப்பட்டி பொடிச்சு வச்சுருக்குறோம். நல்லா இதை ஒரு கடாய அடுப்பில் ஏற்றி அது கடாய் நல்லா சூடானதும் இந்த பொடிச்சு வச்சுருக்குறோம். இந்த கருப்பட்டியை போட்டு அது முங்குற அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு கப் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். ஏன்னா இந்த கருப்பட்டியில் உள்ள அந்த தூசி துரும்புலாம் போகணும். ரொம்ப கொதிக்க விட வேண்டாம். இந்த கருப்பட்டி கரைஞ்சி வந்தாச்சுன்னா அதில் உள்ள தூசியெல்லாம் நம்ம வடிகட்டி தனியாக எடுத்து வச்சிடலாம். ஏன்னா கருப்பட்டி அப்படி போடும்போது அதில் ரொம்ப மண்ணெல்லாம் ரொம்ப கடிக்கும். இந்த கருப்பட்டி கிடைக்காது, மெட்ராஸில் நிறைய இடங்கள்லாம் கருப்பட்டி கிடைக்கலைன்னா வெல்லம் வச்சு கூட இந்த மாதிரி களி செய்யலாம். இந்த கருப்பட்டி இந்த அளவு நல்லா எல்லாம் கரைஞ்சி வந்திருக்கு. கருப்பட்டி ஃபுல்லும் இதாகிடுச்சு பாருங்கள், மெல்ட் ஆகி இந்த மாதிரி தண்ணியாக இருக்கும். இதை வந்து நம்ம இனி வடிகட்டி எடுத்துடலாம். ஒரு வடிகட்டி வச்சு இப்படி எடுத்தால் பாருங்கள் இதில் எவ்வளவு மண்ணெல்லாம் அடியில் இருக்கும். அதனால தான் இதை வடிகட்டி எடுக்கணும். பார்த்தீங்களா இவ்வளோ மண் இருக்கு அடியில், இதுதான் வடிகட்டி எடுத்தால் தான் நல்லது. பாருங்கள் நம்ம 1 கப்பு கருப்பட்டி கரைக்கிறதுக்காக 1 கப்பு தண்ணி எடுத்தால் அப்புறம் இன்னும் 2 கப்பு தண்ணி ஊற்றணும். 1 கப்பு மாவு எடுத்தால் 1:3 தண்ணி அளவு வச்சுக்கணும். அதுதான் கரெக்டாக இருக்கும். இது கொஞ்சம் நல்ல லேட்டாக சூடாகட்டும். சூடாகிறதுக்குள்ளே நம்ம மிக்சியில் திரித்து வச்சுருக்கோம் மாவு, பாருங்கள் இந்த அளவு இருக்கணும்.
இதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இதில் தூவி கிண்டணும். இதுக்கு தேவை வந்து ஒரு அரை கப்பு அளவு நல்லெண்ணெய் வேணும். இதுக்கு மெயினே நல்லெண்ணெய் தான். நல்லெண்ணெய் ஊற்றி பண்ணும்போது தான் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சில பேர் நெய் ஊற்றுவாங்க, ஆனால் அது வந்து நல்லா டேஸ்ட் இருக்குமான்னு தெரியல. ஆனால் முக்காலும் களி கிண்டதாக இருந்தால் எல்லோரும் நல்லெண்ணெய் தான் அதுக்கு ரொம்ப தேவைப்படும். லைட்டாக இது சூடாகிட்டு இப்போ நம்ம திரித்து வச்சுருக்கிற அந்த உளுந்தம் பொடியை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கைவிடாமல் கிண்டணும், இல்லைன்னா அது கட்டி பிடிச்சிரும். அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைன்னா டக்குன்னு தட்டி பிடிச்சி வந்துடும். இல்லைன்னா யாராவது ஒரு ஆள் கூட நின்று தட்டி கொடுத்தாங்கன்னா ஒரு ஆள் கிண்டலாம். பாருங்கள் இப்படி நல்லா கட்டி இல்லாமல் நல்லா ஒன்று போல் தட்டிட்டு இப்படி கிண்டி விடணும். கொஞ்சம் வேகட்டும். வெந்தோடனே நமக்கு அந்த அரை கப்பளவு எடுத்து வச்சுக்கிற நல்லெண்ணெய் அதையும் ஊற்றிட்டு அப்புறம் சுக்கு பொடி போடணும். நல்லா வேகணும், இது வெந்தால் தான் நல்லாயிருக்கும். வேகாமல் இது சாப்பிடக்கூடாது, ஏன்னா உளுந்து பச்சரிசி ரெண்டுமே நல்லா வேகணும். இந்த கருப்பட்டி பாகுலேயே வேகட்டும். பாருங்கள் நல்லா கட்டி இல்லாமல் அழகாக வந்திருக்கு. பாருங்கள் பாதி வெந்திருக்கு. ரொம்ப நம்ம நைஸாக மாவாக திரிக்கணும்னு கூட இல்லை, கொஞ்சம் லைட்டாக ரவ பதத்துக்கு மேலே இருக்கணும், மாவுக்கு ஒரு சொல் குறைய இருக்கணும். இது நல்ல பாதி வெந்தாச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு அரை கப்பளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் தான் மெயின், இதுக்கு உளுந்தங்களிக்கு மெயினே நல்லெண்ணெய் தான். பாதி வெந்துக்கு இப்போ நல்லெண்ணெய் ஒரு அரை கப்பு அளவு இப்படியே ஊற்றியாச்சுன்னா, களி வெந்தாச்சுன்னா இந்த எண்ணெய் அவ்வளோ அப்படியே வெளியில் கக்கிரும். அவ்வளோ எண்ணெய் அப்படியே வெளியில் வந்துடும். இது கூட நம்ம இப்போது எடுத்து வச்சுருக்க இந்த சுக்கு பொடியும் சேர்த்து போட்டுடலாம். ஒரு ஸ்பூன் அளவு சுக்கு பொடி. சுக்கு பொடி போட்டால் ரொம்ப நல்லது. அது இந்த எண்ணெய் அவ்வளோ கூட வேக வேக அப்படியே கடைசியில் இந்த எண்ணெய் எல்லாம் அப்படியே கக்க ஆரம்பிச்சிடும். அப்போ அது எண்ணெய் களி நல்லா பக்குவமாக வந்திருக்குன்னு அர்த்தம். ஆனால் கைவிடாமல் இதை கிண்டிக்கிட்டே இருக்கணும். பாருங்கள் எண்ணெய் போட்ட எண்ணெய் எல்லாமே அப்படியே உள்ளே இழுத்துச்சு. பாருங்கள் இன்னும் கொஞ்சம் கூட எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம். ஆனால் அரை கப்பு கண்டிப்பாக ஊற்றினா தான் அதில் டேஸ்ட்டு நல்லா இருக்கும். இது வெந்துச்சுன்னா கையில் அப்படி தண்ணி தொட்டு இப்படி பார்த்தா ஒட்டாது. கையில் ஒட்டாமல் களி வந்ததுன்னா வெந்தாச்சுன்னு அர்த்தம். இந்த பாருங்கள் பாத்திரத்தில் பிடிக்காமல் நல்லா ஒன்று போல் கிண்டி விடணும். நல்லா கலரே பார்க்க நல்லா கருப்பாக இருக்கும். பாருங்கள் உளுந்தங்களி அந்த முழு உளுந்து தோல் உளுந்தில் போட்டதுனால நல்ல கருகருன்னு இருக்குது. பாருங்கள் பாருங்கள் நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாம் அப்படியே வெளியில் வருது. பாருங்கள் எண்ணெய் பூரா அப்படியே வெளியில் வந்துடும். இது நல்லா வெந்தாச்சுன்னு அர்த்தம். எவ்வளோ எண்ணெய் ஊற்றிருக்கோமோ அது எண்ணெய் வெந்தாச்சுன்னா எண்ணெய் அவ்வளோ அப்படியே கக்கிரும். பாருங்கள் நீ நமக்கு வெந்துச்சா நல்லா பார்க்கணும்னா இப்படி தண்ணியை கையில் இப்படி தொட்டுட்டு இப்படி எடுத்து பார்த்தா பாருங்கள் இது மாதிரி நல்லா அழகாக வரும். கையில் ஒட்டாமல் வருதா இது நல்லா வெந்தாச்சுன்னு அர்த்தம். இந்த களியில் எங்கள் ஆட்சியில் நாங்கள் சடங்காக இருக்கும்போதெல்லாம் நாகர்கோவில் ஸ்பெஷலாக இப்படி தான் ஊர்லேருந்து வந்து எல்லோரும் ஆளுக்கு ஒவ்வொரு நாளும் இது மாதிரி களி கிண்டு பிடிப்பாங்க. உளுந்தங்களி வெந்தயக்களி இந்த 16 நாளும் பிள்ளைங்களை பொம்பளை பிள்ளைங்களுக்குலாம் சடங்கு முடிகிற அளவுக்கு டெய்லி காலையில் வெறும் வயிற்றில் இது மாதிரி களி கிண்டி கொடுப்பாங்க. அது வெறும் தனி உளுந்து வச்சு போடுவாங்க. கொஞ்சம் கசப்பாகவே இருக்கும், ஆனால் அது ரொம்ப நல்லது. உளுந்தங்களி வெந்தயக்களின்னு டெய்லி புட்டு களி உளுந்து வடை இது மாதிரி செய்வாங்க. இது சாப்பிட்டா ரொம்ப இடுப்பு எலும்புக்கெலாம் ரொம்ப நல்லது. இதில் வந்து கால்சியம் நிறைய இருக்குது. நீங்களும் குழந்தைங்களுக்கு இது மாதிரி மாதத்தில் ஒரு நாளாவது செஞ்சு கொடுங்க. பெண்கள் மட்டும் இல்லைங்க, ஆண்கள் கூட இந்த மாதிரி களி சாப்பிடலாம். எண்ணெய் பாருங்கள் அப்படியே அழகாக அவ்வளோ எண்ணெயும் வெளியில் வந்துச்சு. இந்த எண்ணெய் மிச்சமாக இருக்க எண்ணெயை கூட நம்ம இட்லிக்கு மிளகா பிடிக்கு ஊற்றி கூட சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டும் வித்தியாசமாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும்.
அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியாக நம்ம களி ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள், இப்படி தொட்டு பார்த்துக்கு, தண்ணியில் தொட்டு இப்படி உருட்டுனா போகிறோம். இதுதான் பக்குவம், நல்லா வந்திருக்கு. இனி நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த களியை நல்லா உருண்டையாக உருட்டி எடுத்துடலாம். பாருங்கள், ஈஸியாக நல்லா களி கிண்டியாச்சு. இது வந்து கொஞ்சம் நல்லா ஆறணும், ஆறக்கிட்டு தான் உருண்டையாக பிடிக்கணும், இல்லைன்னா கை சூடும். கை பொறுக்கு சூடு வந்தோடனே நல்லா அழகாக இப்படி உருட்டி உருட்டி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக நம்ம களி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான களி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி அழகாக இப்படி உருட்டி உருட்டி வச்சா நல்லாயிருக்கும். சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் இது மாதிரி செஞ்சு கொடுங்க. மாதத்தில் ஒரு நாளாவது இது மாதிரி செஞ்சு கொடுங்க. நல்லா ஆற விட்டு எடுங்க, இல்லைன்னா கை ரொம்ப சுடும். பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாவும் இருக்குது, ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட. இப்போ இது மாதிரி உளுந்தங்களில் யாரும் செய்கிறதே இல்லை. ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது, பெண் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. நீங்களும் இந்த மாதிரி களி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் என்னன்னு மறக்காமல் லக்ஷ்மிடு சேனலுக்கு எழுதுங்க. லக்ஷ்மிடு சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை டிங்கின்னு தட்டுங்க.